ஏய் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஃப்கோர்ஸ் எல்லாரும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க, வேலை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப மோசமான நாளா போயிடுச்சு, நாளைக்கு இப்படி இருக்க கூடாதுப்பா அப்படின்ற ஒரு நினைப்புல கூட இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களை தான் கேக்குறேன், நீங்க எதுக்குங்க அடுத்த நாள் நினைச்சு கஷ்டப்படுறீங்க? வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லிட்டா எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. இன்னைக்கு மோசமா இருக்கா, நாளைக்கு ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைச்சு போங்க. லைட்டா நல்லா இருந்தா கூட அந்த இடத்துல நம்மளுக்கு செம்ம ஃபீல் வரும். இதை நான் எங்க தெரியுமா கத்துக்கிட்டேன், எங்க காலேஜ்ல ஒருத்தவங்க மைம்ல சொன்னாங்க. எது மைமா, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். எங்கேயும் இல்ல, நம்ம காலேஜ் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிருப்போம், அந்த விஷயம் தான் மைம். மைம்னு மட்டும் இல்லைங்க, டான்ஸ், பாட்டு பாடுறது, வாட்ஸ்அப், இப்படி எவ்வளவு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணனாலும் ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்திருப்போம். சோ இப்படிப்பட்ட ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் தான் இப்ப நம்ம வேடிக்கை பார்க்க போறோம். அதுவும் இது சாதாரண கல்ச்சுரல் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 300 காலேஜ்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். இந்த ஓவரால் டிராஃபியை வாங்குறது ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்குற மாதிரி பார்ப்பாங்க. இப்ப இந்த ஓவரால் டிராஃபி சென்ட் தெரேசா அப்படின்ற ஒரு உமன்ஸ் காலேஜ் கிட்ட தான் இருக்கு. இப்போன்னு இல்லைங்க, ஒரு 5 வருஷமாவே அவங்க கிட்ட இருந்து நம்ம பயப்படலைங்க எப்படி இந்த டிராஃபியை வாங்குறாங்க அப்படின்றது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க மைண்ட்ல இருக்கிற எல்லா பிராபலத்தையும் ஒரு ஓரத்துல கலட்டி வச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப ஜாலியா நான் கதை சொல்ல சொல்ல உங்களுடைய காலேஜ் டைமையும் ஸ்கூல் டைமையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இந்த படத்துக்குள்ள வாங்க. நான் கவின், நீங்க பாக்குறது எஃப் ஃபில
அதுல கிட்டத்தட்ட ஒரு 300 காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்ணது. முன்ன சொன்னது மாதிரி இந்த சென்ட் தெரசா பொண்ணுங்க ரொம்ப மோசமான பொண்ணுங்க. கடைசி 5 வருஷமும் அந்த டிராஃபிய அவங்க கிட்ட தான் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம மகாராஜா காலேஜோட பயலுக இருக்கானுங்களே ரொம்ப பாவங்க. அவனுங்களும் வருஷம் வருஷம் போயிட்டு ஜெயிக்கிறோன்னு போவானுங்க. எதனா ஒரு பிரச்சனை வரும், அதுல மாட்டிக்கின்னு டிராஃபிய விட்டுட்டு உட்காந்துருவானுங்க. கடைசியா இவங்க அப்பா காலத்துல இருக்கிற ஒரு சேர்மேன் இருக்கும் போது இந்த டிராஃபிய ஜெயிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த டிராஃபிய கண்ணுல கூட பாக்கல. போனால் போக்கட்டும் போடா, இந்த வாட்டி எப்படின்னா இந்த டிராஃபி அடிச்சே திருவோம் அப்படின்ற ஒரு வெறியில தான் இப்ப நம்ம பசங்க எல்லாம் இருக்கானுங்க. பசங்கன்னு மட்டும் இல்ல, அந்த காலேஜ்ல கொஞ்சம் கேர்ள்ஸும் படிப்பாங்க. பெரும்பான்மையா பசங்க இருக்கிறதுனால சும்மா ஃபுளோர்ல பசங்கன்னு சொல்லிக்கிறேன். இதோ இருக்காரு, இவரு தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவருடைய பேரு கௌதமன். இவரு தான் அந்த மகாராஜா காலேஜுக்கு சேர்மேன். ஆளு பாக்கிறதுக்கு செம்ம ஸ்மார்ட்டா இருக்காருல. சரி வாங்க, அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு உங்க எல்லாரையும் கூப்பிட்டு போறேன். பந்தல் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஈவெண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போது போல. ஏன் தம்பி, ஈவெண்ட் எப்ப ஆரம்பிக்குது? ஓ, 3 நாள் ஆகுமா? 3 நாள் ஆகுமாங்க. என்னது, சென்ட் தெரசா பொண்ணுங்க இன்னும் டிராஃபியை கொண்டு வந்து குடுக்கலையா? இன்னைக்கு குடுக்கறோம்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்காங்களா? எங்க அந்த சேர்மேன் பொண்ணுக்கு போன போடு. என்ன சொல்றா, ஈவன் நடக்கிற காலையில தான் எத்தனை வருவாளா? என்னமா அவளுக்கு அந்த ட்ரோஃபி கூட என்ன அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காவ? எது அவகிட்ட போய் கேக்கணுமா? அட போங்கயா, பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறானுங்க. ஏன்னா இவன் தான் மகாத்மா காலேஜோடைய சேர்மேனா. இந்த பெஸ்டிவல்ல இவனுங்க நடத்துனால இப்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, அந்த சென்ட் தெரசா பொண்ணை போய் பாப்போம். இதோ ஒரு பொண்ணு சொக்கா போட்டு சுத்திட்டு இருக்கு. அதுதான் நம்ம படத்துடைய ஹீரோயின். அண்ட் அவங்க தான் அந்த சென்ட் தெரசா காலேஜோடைய சேர்மேன். இந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணுங்க. பல வருஷமா கப்பே ஜெயிக்காம இருந்தா ஒரு வெறி இருக்கும் பாத்தீங்களா, அதே வெறி இந்த பொண்ணுக்குள்ளயும் இருக்குங்க. யோ, 5 வருஷமா கப்பையே நீங்க தான் வச்சிருக்கீங்க, இதுக்கே எவ்வளவு வெறி ஆவற அப்படின்னு கேட்டா, 5 வருஷமா இருக்கிற கப்பு என்னோட சேர்மேன் பொசிஷன்ல இருக்கும் போது போயிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் இந்த பொண்ணுக்கு அவ்வளவு வெறியா இருக்கும். அந்த வெறியை கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சொல்லி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கா. அவ கொடுக்கும் போது நம்ம ஹீரோ வர முடியாதா? நம்ம ஹீரோக்கு வேற காலேஜ்ல செம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க. அங்க இருக்கிற ஜூனியர் பொண்ணு வேற நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஆளு சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவாரு. இதுல அவரை எதிர்பார்த்து அந்த காலேஜ நிக்கும் போதோ சேர்மேன் சும்மாவா நெருப்பு பந்ததான் கொளுத்தி பாட்டு பாடவே செஞ்சிடறாரு. அவரு பாடின பாட்டு வேற செம்மையா இருக்குங்க. காலேஜ்ல இருக்க எல்லா பசங்களும் அந்த பாட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பாருங்க, ஒரு ஈவெண்ட் போறது ஏதோ போருக்கு கிளம்புற மாதிரி ரெண்டு காலேஜும் கிளம்பிக்கிட்டு இருக்கு. இதுல இவங்க ரெண்டு பேரும் மோத போகும் போதோ என்னெல்லாம் நடக்க போகுதோ. பொதுவா அந்த மகாத்மா காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த ரெண்டு காலேஜை விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ அந்த இடத்துல போய் பார்ட்டிசிபேட் பண்ணனா ஒரு 5 நாள் வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்குங்க. இவங்க எல்லாருமே ரூம் எடுத்து தங்கணும். கூட பொண்ணுங்க இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல சென்ட் தெரசா பொண்ணுங்க வேற வராங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த ரூம் இப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா செட்டப்பையும் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டா, இந்த சென்ட் தெரசா பொண்ணுங்க இருக்கு இந்த ஈவெண்ட்ல எப்படின்னா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு 90 நாட்கள் விடாம பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம பயல் கேப்பர்லாம் இல்ல, அவனுங்க இப்பதான் பாகுபலி படம் பார்த்துட்டு வந்தானுங்க போல. அதை வச்சு மைம்ல எதனா ஒரு கான்செப்ட ரெடி பண்ணிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஐயோ 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 ஐயோ, இங்க பாருங்க இந்த பொண்ணுங்க பயங்கரமா மைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ப்ளூ ஷர்ட் பொண்ணு இருக்கு, செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாள். இதெல்லாம் நம்ம பயலுக்கு எப்படிதான் சமாளிக்க போறானுங்களோ. இந்த பொண்ணுங்களோட கான்செப்ட் வேற, பெண்கள் மீது நடக்கிற வன்முறையை பத்தி வேற அழகா சொல்லிருக்காங்க. சோசியல் மெசேஜிங்க. சரி ஓகே, நம்ம பையலுக்கு என்ன பண்றான்னு பாப்போம். ஏய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னடா நீனு? ஓ, பாகுபலியா? அடப்பாவீங்களா, உங்களை பாகுபலி படத்துக்கு அமைச்சது தப்பா போச்சு. இந்த இடத்துக்கு பாகுபலியே ஒரு கான்செப்டா வச்சு ராஜா கதையை ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா இதை வேற ரசிகத்துக்கு ஒரு கூட்டம் உட்காந்துகிட்டு இருக்கு. சரி ஓகேடா, எதனா பண்ணி எப்படின்னா இந்த வருஷமாச்சு கப்ப ஜெயிச்சிருங்கடா. சரி ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா, நம்ம அந்த ஈவெண்ட் கிளம்பி போவோம். இவனுங்க என்னதான் பண்றானுங்க போய் பார்த்து தொலை.
அடைவோம். எப்பாடா இந்த செந்தெரசா பொண்ணுங்க ஒரு வழியா அந்த டிராஃபியை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதோ ஒரு அழகான புத்த டிசைன்ல ஒரு டிராஃபி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த டிராஃபி. அதை தூக்கணும்னா 300 காலேஜ் போட்டி போட போறாங்க. அப்புறம் என்னப்பா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல கையெழுத்த போட்டு உள்ள போக வேண்டியதுதான். சரி, இப்ப மகாராஜா காலேஜ் பயல்களை காமிப்போம். இங்க பாருங்க, இவனோட மொழியே சரியில்லைங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போட சொன்னா அங்கிட்டு நின்று அந்த டிராஃபியே பாத்துக்கிட்டு இருக்கான். போற போக்க பார்த்தா நம்ம பயலுக்கு இந்த டிராஃபியை தூக்காம விட மாட்டாங்க போலயே. பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம்னு. ஒரு காலேஜ் வந்தாலே சும்மா களைகட்டம். இதுல 300 காலேஜ் பசங்களும் ஒரே இடத்துல குஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? கூட்டத்துல இருந்து உங்களுக்கு இந்த சவுண்ட் கேக்குதா? அதோ தூரத்துல இருந்து ரெண்டு பயலுங்க. இப்ப சீஃப் கெஸ்டா மீரா ஜாஸ்மின் வந்து இந்த பெஸ்டிவல் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு பவுடர் எல்லாம் மூஞ்சில போட்டு இருக்கானுங்க. டேய் டேய், கூட்டத்துல நீங்க தெரியவே மாட்டீங்கடா, சீனா போடாதீங்கடா அப்பா. இந்த வந்துட்டாங்க நம்ம மீரா ஜாஸ்மின். வாங்க வாங்க, வந்து இந்த ஃபங்க்ஷனை செம்மையா நடத்தி வைங்க. ஓ, மோட்டிவேஷனல் ஸ்பீச் வரையா? குடுங்க குடுங்க. அடடா, என்னமா பேசுறாங்க யா, உங்க வாழ்க்கை நடந்ததெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாங்களே. போதுங்க, இதுவே எனக்கு செம்மையா இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. இதை வச்சே எப்படின்னா இந்த கப்பை ஜெயிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மகாராஜா காலேஜ் பசங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, நியூஸ்லயே காமிக்கிறாங்க. கொஞ்சம் பயங்கரமான ஈவெண்டா தான் இருக்கும் போல. அடையில ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. எது? திருவந்திராவா? இந்த திருவந்திரம்னா என்னன்னா டான்ஸுங்க. நம்ம ஊர்ல இந்த பரதநாட்டியம் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அவங்க ஊர் பாரம்பரிய டான்ஸ். இந்த சென்டெரிசா பொண்ணுங்க அடிச்சு தூக்கிடுது. ஃபர்ஸ்ட் வந்தவொன்னா பயலுக்கு முன்னாடி அதுங்க போற சீன் இருக்கு. ஐயோயோ அப்பா, அதெல்லாம் சுத்தமா பார்க்க முடியல. சரி போனால் போகட்டும், போடா, அடுத்து பல ஈவெண்ட் இருக்கு, அதெல்லாம் எப்படியா அடிச்சு தூக்கிட வேண்டியது அப்படின்ற மாதிரி நம்ம பயலுகளும் வெறி கொண்டு கிளம்புறாங்க. இப்படி ஒரு கடவுளத்துடைய முதல் நாள் ஈவெண்ட் முடியுது. இப்ப ரெண்டாம் நாள் மார்னிங்ல காமிக்கிறாங்க. என்ன இது, காலங்காத்தால எல்லா பிள்ளைங்களும் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்குது. ஓ, நேத்து ஈவெண்ட்ல எடுத்த போட்டோ எல்லாம் நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க, அது அவங்க போட்டோ இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்காங்களா? டேய் அப்பா அப்பா, பொம்மை தானா பாக்குறீங்க, ஈவெண்ட்ட வந்து பாருங்கடா. ஓ, பாயிண்ட் டேபிள். இந்த செந்தரேசா பொண்ணுங்க வழக்கம் போல 10 பாயிண்டோட மேலேயே இருக்காங்க. பரவாயில்ல, துரத்தி பிடிப்போம். கவிதை எழுதுற போட்டி நடந்துட்டு இருக்கு, அதுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதை விடுங்க, நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா வேற ஒரு விஷயத்த காமிக்கிறேன். இந்த இடத்துல இந்த பையன் செம்மையா ஜோக் சொல்லின்னு இருக்கான். பின்னாடி பேக்ரவுண்ட்ல இந்த ட்ரம்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவனுங்க அவங்க ஜோக்கு ஏத்த மாதிரி காலத்தை வாசிச்சுட்டு இருக்காங்க. இதுவரைக்கான இந்த வெள்ளை கலர் சட்டை போட்ட பையன், அவன் அந்த கூட்டத்துல ஏதோ பொண்ணா பாத்துட்டாங்க. அந்த பொண்ணு வேற இவனை பார்த்து சிரிக்க செய்யுதா? அவன் ஜோக்கு வாசிக்காம அந்த பொண்ணுக்கு வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். மேட்ரு என்னன்னா, அந்த இடத்துல அந்த சம்பவம் தான் ஜோக்கா போதே தவிர அவன் சொல்றது ஜோக்காவே இல்ல. இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு பசங்க இந்த செவ்ற ஒட்டி பேசிட்டு இருக்கானுங்களே, இவனுங்க நம்ம மகாராஜா காலேஜ் பசங்க. தெரியாத்தனமா அந்த சைடு செந்தரேசா பொண்ணுங்க எல்லாம் வராங்க. அடடா, என்ன மாதிரி இருக்காங்கயா. எப்படின்னா அதுல ஒரு பொண்ணை உஷார் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு இந்த ஒருக்காரு இவரு மனசுல ஹாரிஸ் ஜெயராஜ் நினைப்பு. கிட்டார் எடுத்து நேரம் அந்த பொண்ணு கிட்ட கிளம்பிட்டான். பொண்ணு கிட்ட இன்ட்ரோ ஆகணும்னா நிறைய வழி இருக்குங்க. அதுல ஒரு கேவலமான வழி, கீழே எதனா ஒரு பொருள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு தானே கேக்குறது. நம்ம பைய போய் அதே வார்த்தையை கேக்குறான். டேய், அது எந்த இல்லடான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுறா. எப்படியோ இந்த பக்கம் பாட்டு போட்டி நடக்குது, அந்த பக்கம் டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது, அதெல்லாம் ஒரு பக்கத்துல கூட்டமா உட்காந்து ஜாலியா சிரிக்கிறாங்க. அடுத்து வர நாட்கள் எல்லாம் ஒரு பக்கம் செந்தரேசா ஜெயிச்சா இன்னொரு பக்கம் நம்ம பயலுக ஜெயிக்கிறானுங்க. போக போக அந்த கலமே செந்தரேசாவா மகாராஜாவா அப்படின்ற மாதிரி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆமா, இங்க ஹாரிஸ் ஜெயராஜ்னு ஒருத்தர் சுத்திருந்தாரு, எங்க அவரு? ஓ, கிதார் வாசிக்க போறாரா? அடையே, சமயம் வாசிக்கிறாரு. சாரிப்பா, நான் கூட உன் திறமை தெரியாம உன கலாச்சிட்டேன். காத்தியத்தல எப்படி வாசிட்டேன்? ஆமா ஆமா, சூப்பரா தான் வாசிச்சா, இங்க வந்து இல்ல. அந்த பொண்ணு எப்படி வாசிக்குதுன்னு பாப்போம். செந்தரேசா பொண்ணு என்னத்த வாசிக்க போகுது அப்படின்னு அந்த பொண்ணு கித்தார்ல கை வைக்கிறா. ஐயோ, அவ எப்பதமா வாசிச்சா? அந்த கித்தார அவ வீட்டு பெட் மாதிரி நினைச்சுக்கிட்டா போல, ஏறி நின்னு ஆடு ஆடுன்னு ஆடுறா. அவ வாசிக்கும் போதே தெரியுது, ஏ ஹாரிஸ் ஜெயராஜ் நீ வீட்டுக்கு கிளம்ப அப்படின்னு. இப்படி நிறைய சம்பவங்கள் நம்ம பசங்களும் பொண்ணுங்களும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கல்ச்சுரல் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க நம்ம எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷமாக்குற ஒரு விஷயம். அந்த 5 நாளோ 3 நாளோ 2 நாளோ 1 நாளோ இந்த படிப்பை எல்லாமே ஓரக்கட்டி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துகிட்டு பொண்ணுங்களையும் பசங்களையும் சைட் அடிச்சுக்கிட்டு செம்மையா சோறு தின்னுகிட்டு ஏலி கெலாட்டா கலாயின்னு சொல்லி எல்லாத்தையும் அரட்டை அடிச்சுக்கிட்டு எதை பத்தியும் யோசிக்காம கவலையே இல்லாம வாழ்ற ஒரு லைஃப் இருக்கு, அதாங்க லைஃபே. இப்படி எல்லாம் நல்லா தான் போகிட்டு இருக்கு. உங்களுக்கு இன்னொரு மேட்டர் தெரியுமா, இந்த செந்தரேசா பொண்ணுங்க இருக்காங்க முதல் முறையா 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் யாரு? நம்ம பயலுக தாங்க மகாராஜா பண்ணிட்டானுங்க மேல. இன்னும் 1 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு. இதே நிலையில நீடிச்சாங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பயலுக்கு டிராஃபியா வாங்கிடுவாங்க. ஆனா இப்படி எல்லாமே நல்லா போகும் போது ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு பிரச்சனை தாங்க இப்ப வருது. ஒரு ஈவெண்ட்ல நம்ம பயலுக காலேஜ்ல இருக்க பொண்ணுங்களை யாரோ உரைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு கை கலப்பாயிடுது. நம்ம பசங்க எல்லாம் சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவானுங்க, அதுவும் அவங்க காலேஜ் பொண்ணு மாதிரியே உரசனா சும்மா வாணிக்க முடியும்? சும்மா அடி அடிச்சுட்டு ஓட விட்டுறானுங்க. இந்த கோபத்தெல்லாம் கொண்டு வந்து அவனுங்க நைட்டு திரும்பி இவனுங்க மேல காட்ட அந்த இடத்துல பயங்கரமா சண்டையாக அதுல ஒரு போஸ்டர்ல மோதி ஒருத்தனோட கண் பார்வையே போயிடுதுங்க. அவனை ரொம்ப சீரியஸா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கானுங்க. இந்த சண்டையில ஈடுபட்ட நம்ம பயலுக மகாராஜா காலேஜ் பசங்க எல்லாம் கூட்டு போயிட்டு கொத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. இப்பதான் அந்த முக்கியமான கட்டம் வருது. இங்க நம்ம சேர்மேன் இருக்காரு, அவரு எம்பா மைமுக்கு பசங்க எல்லாம் ரெடியா? கடைசியா ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ண விட்டுருக்குங்க, நாளைக்கு காலையில அவனுங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஏண்டா எல்லாம் சோகமா இருக்கீங்க, என்னாச்சு? இல்லத்துல கலவரம் பண்ணதுல அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அட பாவீங்களா, என்ன இப்படி விட்டீங்க? சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டுக்கிட்டு அவங்க சேர்மேனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்கிட்டு
கூட்டு போய் பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரொம்ப மோசமான ஆளுங்க. அந்த ஏரியால ஒரு திருட்டு போயிருக்கும், அதுக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண வருவாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லன்னு சொல்லிட்டு அவரை வெளியே அனுப்பியிருப்பாரு. ஆனா அந்த திருட்ட பண்ணதே அந்த போலீஸ்கார் கூட இருக்கிற ரெண்டு பயலுக தான். சரி அதெல்லாம் விடுங்க, அப்படிப்பட்ட போலீஸ்கார் கிட்டதான் இப்ப நம்ம மகாராஜா காலேஜ் பசங்க எல்லாம் வந்து பேசுறாங்க. எப்பா எஃப்ஐஆர் போட்ட அப்படின்ற மாதிரி அவங்க கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கும் போதோ, சார் போட்டாச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன காலேஜ் சொன்னீங்க? மகாராஜா காலேஜ். ஓ மகாராஜா காலேஜா, நானும் அந்த காலேஜ் தான். ஆமா என்ன பொசிஷன்ல இருக்கீங்க சார்? நாங்க ஃபர்ஸ்ட் சார். அடடே ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்களா? ஏய் கடைசியா 15 வருஷம் ஆச்சுடா நீங்க ஜெயிச்சு, எப்படின்னா இந்த வாட்டியாச்சும் ஜெயிச்சிருங்க. சரி இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சரி எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார், மைம் பசங்க எல்லாம் இங்க இருக்காங்க சார், அவங்கள மட்டும் எப்படின்னா மன்னிச்சு கொஞ்சம் வெளியே விட்டுருங்க சார். இப்ப நாங்க மட்டும் மைம்ல அடிச்சிட்டோம்னா எங்களுக்கு 10 பாயிண்ட் கிடைக்கும் சார், அதுல நாங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்துடும் சார். கொஞ்சம் பெரிய மனசு வைங்க சார் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி அந்த பயல்களையும் கூப்பிட்டு, ஏன்டா பாவீங்களா சண்டை போட்டீங்கன்னு கேட்கும் போதோ, அதுல இருக்க ஒரு பையன், சார் நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன் சார், இவனுக்கு தான் சார் வந்து வம்பு பண்ணானுங்கன்னு சொல்றான். சரி சரி போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு, உங்களெல்லாம் வெளியே அனுப்ப முடியாதரா, ஆனா பெரிய கேஸ் போகாம நான் அப்படின்னா பாத்துக்கிறேன், ஆனா சால்டா தம்பி வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மேன் கிட்ட ரொம்ப சோகமா சொல்லி அவரும் வெளியே அனுப்பிடுறாரு. இப்ப இந்த மைம் பசங்க வர முடியாது, இங்க காலேஜோட கனவே கலைஞ்சு போகுதுங்க. அப்பதான் நம்ம ஹீரோவான சேர்மேன், யாரும் தளராதீங்க, இங்க வந்திருக்க எல்லாருமே வின்னர்ஸ் தான், இது போனா என்ன, இதை விட ஒரு பெரிய விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி பீசஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுங்க ஏதோ கிரிமினலா பிளான் பண்ணுங்க போல, சரி பண்ணிட்டு போட்டோம். இன்னொரு பக்கத்துல நம்ம பொண்ணுங்களா இருக்காங்கல்ல, அவங்க எப்படியோ போயிட்டு அந்த காம்படிஷன்ல மயமெல்லாம் பண்ணி ஒரு வழியா ஜெயிக்கவே செஞ்சிடறாங்க. இப்ப அந்த ஃபெஸ்டிவலோடைய கடைசி நாளுக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வின்னர்ஸ் யாருன்னு அறிவிக்க போறாங்க. கேரளால இருக்கிற ஒரு பெரிய ஆக்டரை அங்க வர சொல்றாங்க. வழக்கம் போல அந்த ஆக்டர் வந்து அங்க மோட்டிவேஷனலா ஸ்பீச் எல்லாம் கொடுக்க, அதை பார்த்து பசங்க எல்லாமே கத்த, சரி ஓகே பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தேர்ட் பிரைஸ் ஒரு காலேஜ் கொடுக்குறாங்க. இப்போ செகண்ட் பொசிஷனை யாரு பிடிச்சிருக்கானா, நம்ம பயலுக்கு தான் பிடிச்சிருக்காங்க. ஆமாங்க, அந்த மைம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாததுனால அவனுக்கு செகண்ட் பொசிஷன் வந்துட்டாங்க. சரி வந்து ட்ராஃபியை வாங்கிக்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம பயல்களை கூப்பிடும் போதோ, அந்த செகண்ட் பொசிஷனுக்கான ட்ராஃபியை வாங்கறதுக்கு அங்க ஒருத்தர் கூட இல்லைங்க, மகாராஜா காலேஜ் பசங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் தேட ஆரம்பிச்சிடறாங்க. சரி ஓகே யாரு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு சென்ட் தெரசா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணுங்க காலேஜ் சொல்லிடுறாங்க. ஒரு வழியா நம்ம பொண்ணுங்க எப்படியோ போராடி கஷ்டப்பட்டு அந்த இடத்துல ஜெயிக்கவே செஞ்சிடறாங்க. சோ அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து பாட்டெல்லாம் பாடி அந்த ட்ராஃபியை வாங்கி போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. நீங்க ஒரு விஷயத்த டீப்பா யோசிச்சு பாருங்க, இந்த பொண்ணுங்க எல்லாம் எப்படி ஜெயிக்கிறாங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பயல்களுக்கு டவுட் இருக்கலாம். ஆனா காலேஜோ எக்ஸாமோ இந்த பொண்ணுங்க அவங்களுடைய வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம பயலுக்கு அந்த எக்ஸாமையும் விட்டுட்டு போன ஈவெண்ட்டையும் விட்டுட்டு பொண்ணுங்களை பாத்துக்கிட்டு அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் நம்ம தோக்குறோம், அவங்க ஜெயிக்கிறாங்க. இனிமேலாச்சு ஒழுங்கா இருக்கடா டேய், என்ன இது கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கலையுது, எல்லாம் எங்க போயிட்டு இருக்கீங்க, என்ன நம்ம போஸ்ட் கொடுக்கறது கூட யாரும் மதிக்காம எல்லாரும் கலைஞ்சு போறாங்க, எங்கதான் போறாங்க, நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரெஸா பொண்ணுங்களும் போறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நம்ம மகாராஜா காலேஜ் பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவனுங்க ஏதோ ஒரு பெரிய பேனரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வரவங்களுக்கு எல்லாம் நெருப்பு பந்தம் கொடுத்து ஒரு கேண்டில் மூலமா எல்லாருக்கும் ஒளிய வீச செய்யறாங்க. இவங்களுக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே புரியலீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பில்ட் பண்ணி காமிக்கும் போது நம்ம ஹீரோ அங்க பாட்டு பாட செய்யறாரு, இங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும், இங்க வந்த 5 நாள் இருந்த எல்லாருமே வின்னர்ஸ் தான், எல்லாருமே ஒரே கோலை நோக்கி தான் ஓடணும், கஷ்டப்படாதீங்க, இந்த தோல்வி தான் உங்க வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கான ஒரு பெரிய படிக்கட்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷனலா பேசிட்டு, இந்த இடத்துல நாங்களே நிறைய சண்டையில ஈடுபட்டோம், எங்க பசங்களே எஃப்ஐஆர் போட்டு இப்ப உள்ள இருக்காங்க, இப்போ 6வது முறையா சென்டரேசா பொண்ணுங்க வேற டிராஃபியை வின் பண்ணிட்டாங்க, இதனால பெரிய கலவரம் கூட வரலாம், அதுக்காக அமைதியான சின்னமான நம்ம புத்தருடைய உருவத்தை எங்களால முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அதை காட்டுறாங்க. இவங்க கண்ணாடி பீசஸ் எல்லாம் எடுத்து அது மூலயமா அழகா ஒரு புத்தருடைய உருவத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்து அங்க இருக்க எல்லாரும் வியந்து போறாங்க. நம்ம சென்டரேசா பொண்ணுங்களே பார்த்து அடடா என்ன மாதிரி இருக்கானுங்கயா அப்படின்ற மாதிரி முதன் முறையா நம்ம பசங்களை பொண்ணுங்க சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியான சந்தோஷமான எல்லா முகத்தையும் காமிக்கிறாங்க. வாழ்க்கையே இதுதாங்க, நம்ம காலேஜ்லயும் ஸ்கூல்ல இருக்கிற டைம்ல மட்டும்தான் நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும், ஏன் சண்டை போட்டாலும் அதை சந்தோஷமா போட முடியும், கவலை இல்லாத ஒரு லைஃப் காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அது ஏன்பா கவலையே இல்ல, அப்படி அந்த லைஃப்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சா கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எப்பவுமே நம்மளை சுத்தி ஒரு 10 பேரோ 15 பேரோ இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய கவலை இருந்தாலும் அவனுங்க தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் என்னோட சொந்த அனுபவத்துல சொல்றேன், நீங்க காலேஜ் படிக்கலாம் ஸ்கூல் படிக்கலாம், அப்படி படிச்சுட்டு இருந்தவங்க இந்த வீடியோ கேட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்க நட்பு வட்டாரத்தை பெருசாக்கிக்கோங்க, அது வெறும் இந்த காலேஜ் ஸ்கூலுக்கு மட்டும் இல்லாம அளவு கடந்து வாழ்க்கை ஃபுல்லா கண்டினியூ ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. 1000 கோடி 2000 கோடி சொத்துல இல்லாத சந்தோஷம் கூட இந்த நட்புல இருக்கவங்க, நட்பு அதான எல்லாம். எல்லாரும் ஹாப்பியா இருங்க, இப்ப நம்ம சென்டரேசா பொண்ணுங்களும் ஜெயிச்சிட்டாங்க, அவங்களும் ஹாப்பியா இருக்காங்க. நம்ம பயலுக்க தோத்தாலும் மீசையை முறுக்கிக்கிட்டு அடுத்த ஃபெஸ்டிவல்ல நம்ம ஜெயிச்சே ஆவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வைராக்கியத்தோட அங்கிருந்து கிளம்புறாங்க. தோக்கத்தை ஜெயிக்கிறதுலாம் முக்கியம் இல்ல, அந்த இடத்துல போயிட்டு நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்றோம் மட்டும்தான் முக்கியம். சோ அதை சொல்லிக்கிட்டு நானும் என் கடையை சாத்திக்கிறேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து
பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.